எங்க சமூக நீதி பத்தி பேசுற? யாரை ஏமாத்துற? மக்களை இந்த அலங்கார சொல்ல வைத்துக் கொண்டு ஏமாற்றக்கூடாது. நான் கேட்கிறேன், இன்னைக்கு சமூக நீதிக்கு சொந்தக்காரர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள். அண்ணா திமுக தொண்டனுக்குத்தான் அந்த உரிமை உண்டு. பெருமையாக சொல்லக்கூடிய உரிமை ஒவ்வொரு அண்ணா திமுக தொண்டனுக்கும் உண்டு. உனக்கு இல்லை, வேண்மதா சொல், வேண்மதா வரையா, இதே மேடையில் பக்கம் இல்லு. சமூக நீதி மத்தி பத்தி பேசலாம். இதை சொல்லிதான் மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறேன். இந்த சமூக நீதி பத்தி பத்தி பேசலாம். வாங்க, நான் தயார், யார் வந்தாலும் சரி. அதே நேரத்தில் இன்னைக்கு பட்ஜெட் போட்டிருக்கார். இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி இன்னொரு சப்ஜெக்ட் சொல்லிடுறேன். ஒரு போஸ்ட் ஓட்டுனா பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் குரல் என்ன குரல்னா, பாசிசம் வீழட்டும், இந்தியா வெல்லட்டும். இது எல்லாம் ஒரே ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுசு செவ் போஸ்டில் விட்டுட்டாங்க. நான் கேட்குறேன், பாசிசம் என்றால் என்ன? திரு ஸ்டாலின் கேட்குறேன், பாசிசம்னா ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல், அதிகாரத்தை ஒருவரே எடுத்துக்கொள்வது, யாரும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, இதுதான் பாசிசம். இந்த பாசிசம் வீழட்டுன்ற நான் கேட்கிறேன் திரு ஸ்டாலின் அவர்களே, ஒரு கட்சி என்பது ஒரு பொதுவான சொத்து. அந்த பொதுவான சொத்துக்கு தன்னுடைய உழைப்பால் திறமையால் ஒருவர் தலைவராகலாம். பெரிய அண்ணா பெருந்தகை அவர்கள் தந்தை பெரியார் இடத்திலே பணியாற்றினார். அப்பொழுது தந்தை பெரியாரை அண்ணா தலைவராக ஏற்றுக்கொண்டார். அப்படி அண்ணா தலைவராக பெரியாரை ஏற்றுக்கொண்ட பொழுது அவருக்கு அரசியலில் வருவதற்கு விருப்பம் இல்லை. விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், பகுத்தறிவு கொள்கைகளை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும், அதுதான் அவருடைய சிந்தனை. இந்த பகுத்தறிவு கொள்கையை சட்டமாக்க வேண்டுமா என்ற சிந்தனை பெரியார் இடத்துல இல்லை. ஆனால் பெரிய அண்ணாவிடத்தில் அந்த சிந்தனை வந்தது. தந்தை பெரியாருடைய கொள்கையில் பகுத்தறிவு கொள்கைகள் பிரச்சாரம் செய்துவிட்டால் மட்டும் போதாது, அதை சட்டமாக கொண்டு வந்து சட்டமுறைப்படுத்தி மக்களிடத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும். அப்படி எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை என்று சொன்னால் அது அரசியல் கட்சி வேண்டும், மக்களிடத்திலே தேர்தல் நிற்க வேண்டும், வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். ஆட்சி அமைத்த பின்புதான் சட்டமன்றத்திலே சட்டத்தை ஏற்ற முடியும். எவ்வளவு சிந்தனை பாருங்க, பெரிய அண்ணா பிறந்தவர்களுக்கு எவ்வளவு பெரிய சிந்தனை. தன் தலைவரிடத்திலே வெளியே வருகிறார், திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை துவக்குகிறார். துவக்கிய பின்பு ஆட்சிக்கு வருகிறார். தந்தை பெரியார் அவர்கள் என்னென்ன திட்டங்களை பகுத்தறிவு சிந்தனையில கொண்டு வந்தாரோ அதையெல்லாம் சட்டமாக கொண்டு வருகிறார். அதையெல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமாக கொண்டு வருகிறார். நான் கேட்கிறேன், அவர் தலைவர் மறைகிறார், திரு கருணாநிதி அவர்களை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் தலைமை பொறுப்புக்கு வைக்கிறார். அங்குதான் ஆரம்பமாகிறது. அண்ணா அவர்கள் தனக்கென்று வாரிசை யாரும் வைக்கவில்லை. திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே ஒரு முடிவு எடுக்கிறார், அதிகாரம் மக்கள் செல்வாக்கு இரண்டு. நம்மிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, மக்கள் செல்வாக்கு எம்ஜிஆர் இடத்தில் இருக்கிறது. ஒரே உரையில் இரண்டு கத்தி இருக்கக்கூடாது. அதிகாரம் என்ற கத்தியும் இருக்கக்கூடாது, மக்கள் செல்வாக்கு என்ற கத்தியும் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்றுதான் இருக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். அந்த முடிவின் வாயிலாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியேற்றுகிறார். வெளியேற்ற பின்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சியை உருவாக்குகிறார். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று அந்த இயக்கம் 50 ஆண்டு காலம் கடந்து 30 ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலே இருந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த 30 ஆண்டு காலத்தில் தான் தமிழகம் எல்லா துறையிலும் முன்னேறி இருக்கிறது. கருணாநிதி மறைகிறார். கருணாநிதி மறைந்த பின்பு யார் அடுத்த அந்த தலைமைக்கு வர வேண்டும்? அப்பொழுது பேராசிரியர் அன்பழகனுக்கு வந்து வேண்டும், இல்லை இங்கே இருக்கிற துரைமுருகன் வந்திருக்க வேண்டும், இல்லை வேற யாராவது ஒரு தலைவர் வந்திருக்க வேண்டும். ஆனால் அடுத்த ஒரு தலைவர் வருவதற்கு வாய்ப்பை கொடுக்காமல் தன்னுடைய தந்தை தன்னுடைய மகனையே அமர்த்துகிறார், மேயர் ஆக்குகிறார், துணை முதலமைச்சர் ஆக்குகிறார், கட்சிகளுடைய தலைமை பொறுப்பை அவரிடத்திலே ஒப்படைக்கிறார். பாருங்கள், அப்படி தலைமை பொறுப்பு எடுத்த உடனே அவர் மறைகிறார், கட்சியை அவர் கைப்பற்றுகிறார்.
அந்த கட்சியை கைப்பற்றது கூட அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு தான் பிரச்சனை வருது. அவருடைய அண்ணன் அழகரிக்கும் இவருக்கு தான் பிரச்சனை வருகிறது. அவர் இவருடைய கட்சியை கைப்பற்றுகிறார், ஆட்சிக்கு வருகிறார். மூன்றாவதாக வேறு தலைவர் வருகிறார்களா என்று பார்த்தால் யாரும் வரவில்லை, மாறாக அவருடைய மகனையே கொண்டு வந்து விட்டார். பாசிசம் என்று சொல்கிறீரே திரு ஸ்டாலின் அவர்களே, யாரிடத்தில் இருக்கிறது பாசிசம்? எங்களிடத்தில் இருக்கிறதா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைகிறார், யார் இந்த கட்சிக்கு தலைமை என்று சொல்லவில்லை, அடையாளம் காட்டி விட்டு செல்கிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்களை. தொண்டர்கள் புரட்சி தலைவி அம்மாவை தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள். இது ஜனநாயக மரபு, இங்கே பாசிசம் இல்லை. மாறாக புரட்சி தலைவி மறைகிறார், பல்வேறு தலைவர்கள் அந்த இடத்திற்கு வர முயற்சி செய்கிறார்கள். அப்படி முயற்சி செய்தாலும் கூட நிர்வாகிகளும் தொண்டர்களும் எடப்பாடியாரை பொதுச்சேவாக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள், கொண்டு வருகிறார்கள். இது ஜனநாயகம், இங்கே பாசிசம் இல்லை. ஆனால் மூன்று தலைமுறையாக இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற தந்தை, மகன், பேரன், அடுத்து இன்னொருத்தனும் கொல்லு பேரன் வந்துருவான். இது பாசிசம் இல்லையா ஸ்டாலின் அவர்களே? நான் கேட்கிறேன், பாசித்ததை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லாத ஒரு நபர் திரு ஸ்டாலின் அவர்கள்.